சினிமாவில் பிரபலமான கலை இயக்குனரான மிலன் அவர்கள் நேற்று மாரடைப்பால் காலமானார். அதைத் தொடர்ந்து கலை இயக்குனர் சாபு சிறரிடம் உதவியாளராக பணியாற்றி வந்த மிலன் அவர்கள் 1999 சாபு சிறரிடம் சேர்ந்து மிலன் சிட்டிசன், தமிழன், வில்லன், ரெட், அன்னியன் போன்ற படங்களில் பணியாற்றி அதன் பின்பு ஆர்யாவுடைய கலாப காதலன் படத்தின் மூலம் கலை இயக்குனராக அறிமுகமான மிலன் அவர்கள் தொடர்ந்து பல படங்களிலும் பணியாற்றி வந்திருக்கார். இதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்ம அஜித் சாருடைய நடிப்பில் விஷ்ணுவர்தனின் இயக்கத்தில் வெளியான பில்லா படம் தான் இவருக்கு பெரிய திருப்பமுனையாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அந்த படத்துடைய செட் ஒர்க்கை பார்த்து பாராட்டாத ஆலை இல்லை என்றும் அந்த அளவிற்கு கடினமாக உழைத்து மிலன் அவர்களுக்கு பில்லா படத்திற்கு பிறகு வாய்ப்புகளும் குவிய ஆரம்பித்திருக்கு. ஏகன், வேலாயுதம் என தொடர்ந்து பெரிய படங்களுக்கு பணியாற்றி தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனி இடத்தையும் பிடித்துக் கொடுத்திருக்காரு. இதற்கிடையில தான் தன்னை முதன் முதலில் திரைத்துறையில் பாராட்டிய நம்ம அஜித் சார் தான் என நிகழ்ச்சியாக பேசி விவேகன் திரைப்படத்தின் வெளியீட்டின் பொழுது பேட்டி கொடுத்த மிலன் அவர்கள் நம்ம அஜித் சாரை பற்றி பல விஷயங்களும் பேசியிருக்காரு. அஜித் சார் அவர்களுடன் சிட்டிசன் படத்தின் பொழுதே பழக்கம் ஏற்பட்டு அதன் பிறகு அவருடன் பல படங்களில் இணைந்து பணியாற்றியிருக்காரு. மேலும் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் நம்ம அஜித் சார் நடிப்பில் வெளியான பில்லா திரைப்படத்துடைய செட் ஒர்க்கை பார்த்து வியந்து போயிருக்கார்கள். மேலும் உடனே மிலன் அவர்களை அழைத்து கட்டிப்பிடித்து மனதார பாராட்டி நம்ம அஜித் சார் அவரை தன்னால் மறக்கவே முடியாது எனவும் பேசியிருக்காரு. மேலும் விவேகம் திரைப்படத்தின் பொழுது அஜித் சார் தன்னுடைய குடும்பத்தை வரவழைத்து செட்டை காட்டிருக்காரு. அந்த அளவிற்கு மிலனின் வேலையை பார்த்து ரசிக்க வந்திருக்காங்க அவர்கள். விருப்பத்துக்குரிய மனிதரான மிலன் அவர்கள் மரணம் அடைந்து அஜித் சாருடைய சோகத்தில் ஆழ்த்திருக்காங்க. தற்பொழுது தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான பிஸியான கலை இயக்குநராக பலம் வந்து கொண்டிருந்த மிலன் அவர்கள் சூர்யா சார் நடிப்பில் சிறுத்தேசுவா இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாகி வரும் கங்குவா திரைப்படத்திற்கும் இவர் தான் கலை இயக்குநராக பணியாற்றி வந்திருக்கார். இதன் பிறகு அவரை ஒட்டுமொத்த ரசிகர்களும் திரைத்துறையும் கண்டிப்பாக மிஸ் செய்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவருடைய அந்த பிரிவை அடுத்து ரசிகர்களும் திரைத்துறையினரும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது.